வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நாம் எல்லாருமே ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்தில் நடக்கிற ஒரு கண்டிஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதே மாதிரி தூக்கத்தில் பேசுகிற ஒரு கண்டிஷன், அதாவது ஸ்லீப் டாக்கிங்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த கண்டிஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீப் வாக்கிங்னு சொல்லப்படுற தூக்கத்தில் நடக்கிற ஒரு கண்டிஷனை பற்றி நாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப வருடங்களாக சினிமா சீரியல்னு நிறைய முறை அடித்து துவைச்ச ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லீப் வாக்கிங். இந்த ஸ்லீப் வாக்கிங்கை ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களையே அறியாமல் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அது சில ஃபன்னியான விஷயங்கள் ஆரம்பித்து சில நேரங்களில் கொலை பண்ணுற மாதிரியான கேசஸ் எல்லாம் கூட ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான ஒரு கேஸ் பத்தின வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். விருப்பம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. சோ, ஸ்லீப் வாக்கிங் மாதிரியே தூக்கத்துல தன்னையும் அறியாம செய்யற வேற ஒரு கண்டிஷனும் இருக்கு. அதுதான் சாம்னிலோக்வின்னு சொல்லப்படுற ஸ்லீப் டாக்கிங்கும். இந்த கண்டிஷன் ஒருத்தருக்கு ஏற்பட்டா அவரு தூக்கத்துல பேசுவாருன்னு சொல்றாங்க. இந்த ஸ்லீப் டாக்கிங்ன்ற ஒரு கண்டிஷனை பத்தி தான் இப்போ நாம கொஞ்சம் விரிவாவே பார்க்க போறோம். ஸ்லீப் டாக்கிங், இது தூக்கம் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால வர்ற ஒரு கண்டிஷன் தான். இந்த ஸ்லீப் டாக்கிங்க மொத்தமா 4 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. இதுல ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ன்றது ஆரம்ப நிலையில இருக்கவங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிப்பாங்க. இதுல அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க கூட முடியும். அடுத்தது ஸ்டேஜ் 3 அண்ட் 4. இந்த 2 ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு அவங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்லீப் டாக்கிங் அப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஜிப்ரிஷ்ல பேசுற மாதிரி இருக்குமா? ஸ்லீப் டாக்கிங்ல இந்த 4 ஸ்டேஜஸ் மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு இந்த ஸ்லீப் டாக்கிங் எபிசோட் ஏற்படுற ஃப்ரீக்வன்சிய வச்சும் இத மொத்தம் 3 வகைகளா பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது மைல்ட் கேட்டகரி. இந்த கேட்டகரியில இருக்கவங்க மாசத்துக்கு 1 முறையோ இல்ல 2 முறையோ இந்த ஸ்லீப் டாக்கிங் எபிசோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மாடரேட் கேட்டகரி. இந்த கேட்டகரியில வர்றவங்க வாரத்துக்கு 1 தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதனால மற்றவங்களுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவுமே இருக்காது. அடுத்தது தான் சிவியர் கேட்டகரி. இதுல இருக்கவங்க டெய்லியுமே இந்த ஸ்லீப் டாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதனால இவங்க கூட ரூம் ஷேர் பண்றவங்களும் அதிகமான தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க. சரி, இந்த ஸ்லீப் டாக்கிங் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, யாருக்கெல்லாம் இது ஏற்படும்னு பார்க்கும்போது இது யாருக்கு வேணா எப்ப வேணா ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். பட் மேக்சிமம் குழந்தைகள் மற்றும் ஆண்கள்ல இது அதிகமா ஏற்படுவது கண்டறியப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒரு வகையில மரபியல் ரீதியாகவும் தொடரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் சொல்றாங்க. பிகாஸ் பெற்றோருக்கு இந்த கண்டிஷன் இருந்தா குழந்தைகளுக்கும் இது ஏற்படும்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு சில காரணங்களாலையும் இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. லைக் அதிகப்படியான காய்ச்சல் இருக்கிற சமயத்துல, ஆல்கஹால் எடுத்துக்கும் போது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கும் போது, அதே மாதிரி ஏற்கனவே ஸ்லீப்பிங் டிசார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, லைக் ஒருத்தருக்கு ஸ்லீப் வாக்கிங் ஹிஸ்டரி இருக்குன்னா அந்த மாதிரியான நபர்கள் நிறைய பேர்ல இந்த கண்டிஷனை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்லீப் டாக்கிங் சீரியஸான ஒரு கண்டிஷனான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பட் ஸ்டில் இந்த ஸ்லீப் டாக்கிங்ன்ற ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகும்போது, லைக் ஸ்லீப் டாக்கிங்னால அவங்களோட குவாலிட்டி டைம் ஆஃப் ஸ்லீப்பிங் பாதிப்படையும் போதோ, அவங்களோட டே டு டே லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பா டாக்டரை பார்க்கறது நல்லது. அதுவும் குறிப்பா ஒருத்தருக்கு 25 வயசுக்கு மேல இந்த ஸ்லீப் வாக்கிங் எபிசோட அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தா அவங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு குறிப்பிடுறாங்க. சரி, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கும்போது, உண்மையை சொல்ல போனா ஸ்பெசிஃபிக்கா இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எதுவும் தனியா கிடையாது. பட் இந்த கண்டிஷனை மேனேஜ் பண்றதுக்கு இது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனா அவங்க இதுக்கான ரெமெடி மெஷர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் ஒருத்தர் வழக்கமா படுக்கிற ரூம்ல படுக்காம வேற ஒரு ரூம்ல தூங்க ட்ரை பண்றது, தூங்கும்போது ஒயிட் நாய்ஸ் மிஷினை பயன்படுத்துவது, ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது, ஆல்கஹால் எடுத்துக்கொள்வதை அவாய்ட் பண்றது, ஒரு ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னை ஃபாலோ பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இதற்கான ரெமெடியா கொடுக்கப்படுது. சோ, ஓவராலா பார்க்கும்போது இந்த ஸ்லீப் டாக்கிங்ன்ற ஒரு கண்டிஷன் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான கண்டிஷன் தான். இது குழந்தைகள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு சர்டன் டைம் பீரியட்ல ஏற்படுற ஒண்ணுதான்னு குறிப்பிடுறாங்க. மேக்சிமம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு தனியா இதுவும் தேவையில்லை. எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஒரு கட்டத்துல தானாவே இது நின்னும் போயிடும். சில ரேர் ஈவென்ட்ஸ்ல இது ஒருத்தருக்கு லாங் டைம் பீரியடுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே தேவையான ஒரு நடவடிக்கை தான். சோ, இதுதான் ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ்ல ஒன்றான ஸ்லீப் டாக்கிங் பற்றின தகவல்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.